إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون அன்பிற்கினிய சகோதரர்களே, மக்களுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது என்ன பிரச்சனை என்று கண்டுபிடித்து அதற்கு தேவையான மருந்தை சொல்வதற்கு மருத்துவர்கள் தேவைப்படுவார்களோ, அந்த தேவையை ஒருபோதும் மனிதர்களால் நினைச்சு முடியாது. ஒரு சில விஷயங்கள் மருத்துவங்கள் தெரிந்த ஒரு நபரை வைத்தோ, வெறுமனே ஒரு இன்ஜெக்ஷன் போட தெரிந்த ஒரு நபரை வைத்தோ, நர்ஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை வைத்தோ மருத்துவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. மருத்துவர் வந்தால்தான் மருத்துவருடைய வேலையை அவரால் செய்ய முடியும். அதேபோல்தான் மனிதர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் தேவை, அந்தந்த பாடத்தில் புலமை பெற்ற ஆசிரியர்கள். ஒரு சில தகவல்கள் தெரிந்து கொண்ட நபர்களை வைத்து அந்த பாடங்களை சிறந்த முறையில் யாராலும் படித்துவிட முடியாது. அந்தந்த துறையை சார்ந்த சிறந்த ஆசிரியர்களை வைத்து தான் அந்தந்த பாடத்தை கல்லூரிகளிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி மாணவ மாணவிகளுக்கு சொல்லித்தர முடியும். அதேபோல்தான் மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ் யார், மறுமை வாழ்க்கை என்ன, இப்படி கொள்கை சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லித்தருவதற்காகவும், இபாதத்துகள் எப்படி அமைய வேண்டும், எப்படிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் விரும்புகிறான், அந்த இபாதத்துடைய வழிமுறைகள் என்ன, அந்த இபாதத்துடைய கடமைகள் என்ன, அந்த இபாதத்துகளை வீணாக்கும் காரியங்கள் என்ன, நடைமுறை வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறான், அல்லாஹ் எதை தடை விதித்திருக்கிறான், இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லித் தருவதற்கு உலமா பெருமக்கள் தேவை. இந்த தேவையை ஒருபோதும் மனிதர்கள் நினைக்க முடியாது. ஒரு சில தகவல்கள் தெரிந்த நபர்களை வைத்து பூர்த்தி செய்துவிட முடியாது. உலமாக்களுடைய தேவை, உலமாக்கள் வந்தால்தான் பூர்த்தியாகும். உலமாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருப்பார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தீனுடைய பணியை உலமாக்கள் தான் முன்னெடுத்து செல்வார்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல ஆதாரங்கள் உண்டு. உலமாக்களே இல்லை என்று சில பேர் சொல்வார்கள், அப்படியெல்லாம் தவறு. உலமாக்கள் இருக்கிறார்கள், நமக்கு உலமாக்களுடைய தேவையும் உண்டு. ஆம், ஒரு நபர் தவறான ஒரு ஆலிமாக இருக்கலாம், இன்னொரு ஆலிமும் தவறான ஒரு ஆலிமாக தப்பான கொள்கையை தவறான விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆலிம் சு என்று சொல்வார்கள். உலமா சு, தவறான உலமாக்கள் அப்படி இருப்பார்கள் நிறைய பேர். ஆனால் நம்முடைய கடமை என்ன? உண்மையான ஆலிமை நாம் தேடி செல்ல வேண்டும். நம்முடைய தேவை அது. இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை என்று சொல்லி அப்படியே உட்கார்ந்து விடுவோமா? இல்லை, நமக்கு தேவையான நல்ல சிறந்த ஹாஸ்பிட்டலை தேடி நாம் போவோமா இல்லையா? அப்படி சிறந்த ஆலிமை தேடி செல்வது நம்முடைய தேவை அது, நம்முடைய கடமை அது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலமாக்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார், يحمل هذا العلم من كل خلف عدوله. ஒவ்வொரு காலகட்டத்திலும், பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேர்மையானவர்கள், சிறந்த மக்கள் இந்த கல்வியின் சுமையை சுமப்பார்கள். அவர்கள்தான் தவறான விளக்கங்களுக்கெல்லாம் பதில் சொல்வார்கள். குர்ஆன் ஹதீஸை குறித்து காணப்படும் வழிகேடுகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள், அடையாளம் காண செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிச்சயமாக உலமாக்கள் இருப்பார்கள். ஆம், உலமாக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது உலமாக்களுடைய அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறைந்து கொண்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை இந்த பூமியை விட்டு உயர்த்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொன்ன ஹதீஸை நாம் அடுத்து பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிச்சயமாக உலமாக்கள் இருப்பார்கள். ஆம், எண்ணிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறைந்து கொண்டே போகும். ஆனால் இருப்பார்கள். நம்முடைய தேவை, நம்முடைய கடமை அந்த உலமாக்களை தேடி நாம் செல்ல வேண்டும்.
அவர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவையை ஒருபோதும் விரசி முடியாது. ஒரு சில தகவல்கள் தெரிந்த மக்களிடம் இருந்து நம்மால் அந்த தேவையை பூர்த்தி செய்துவிட முடியாது. உலமாக்கலுடைய காரியத்தை, அந்த கடமையை உலமாக்கல் தான் வந்து செய்ய வேண்டும். ஆனால் இன்று குறிப்பாக நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே உலமாக்கலை காட்டிலும் பேச்சாளர்கள் ஒன்றும் அவர்களுக்கு மார்க்க அடிப்படைகள் தெரியாது, குர்ஆன் சுன்னாவுடைய ஆழமான கல்வி இருக்காது, கொள்கையே தெரிந்திருக்காது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், பேச ஆரம்பித்து விடுவார்கள், மேடையில் ஏறுவார்கள், யூடியூப் சேனலை தொடர்ந்து பேசுவார்கள். மக்களும் என்ன செய்கிறார்கள், அந்த பேச்சாளர்களுடைய பேச்சுகளை, பயான்களை கேட்டு கேட்டு அவர்களை ஆலிம்களாக நினைத்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் உலமாக்கள் அல்ல, மாறாக பேச்சாளர்கள். நல்ல பேச்சு திறமை உண்டு, அந்த பேச்சை வைத்து மக்களை கவர்கிறார்களே தவிர அவர்களுடைய கல்வி தரத்தை நாம் பார்க்கும் பொழுது உண்மையில் அவர்கள் உலமாக்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இதை முன் அறிவிப்பாக, கியாமத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் என்று முன் அறிவிப்பாக இந்த விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்று அங்கீகரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், இன்னகுமுல் யௌம ஃபீ ஜமானின், சஹாபாவை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்று இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கஸீருன் உலமாஉ, இந்த காலகட்டத்தில் உலமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கலீலுன் ஹுதபாஉ, பேச்சாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள், மன் தரக உஷ்ரமா யஅரிஃபு ஃபக்கத் ஹவா. எனவே இந்த காலகட்டத்தில் மார்க்கம் என்கிற அடிப்படையில் நிறைய அறிஞர்கள் மார்க்கம் சொல்லித் தருவதற்காக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எவர் தனக்கு தெரிந்த மார்க்கத்தின் 10/10 விட்டுவிடுவாரோ, அமல் செய்யாமல் புறக்கணிப்பாரோ, அலட்சியம் காட்டுவாரோ, அவர் வழிகேட்டின் பக்கம் சென்று விடுவார். அவர் ஒரு நஷ்டவாளி, தனக்கு தெரிந்த மார்க்கத்தின் 10/10 விட்டுவிட்டால் அமல் செய்யாமல் அவர் ஒரு நஷ்டவாளி. அடுத்த ரசூல் அவர்கள் சொல்கிறார், وياتي من بعد زمان كثير خطباؤه قليل علماؤه, பிறகு ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் உலமாக்கள் குறைவாக இருப்பார்கள், பேச்சாளர்கள் ஹதீபுகள் பேச்சாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். மனிஸ்தம் சக பி உஷ்ரி மா யஅரிஃபு ஃபக்கத் நஜா, அந்த காலகட்டத்தில் உலமாக்கள் குறைந்து மார்க்க கல்வி குறைந்து இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையான முஸ்லிம் தனக்கு தெரிந்த கல்வியின் 10/10 பற்றி பிடித்து கொண்டாலே அவன் தப்பித்து விடுவான், அவனுக்கு வெற்றி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி கியாமத்துக்கு முன்னால் பேச்சாளர்கள் அதிகமாகி விடுவார்கள், உண்மையான உலமாக்கள் குறைந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார். எனவேதான் இமாம் ஸஹபி என்கிற ஒரு மார்க்க அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், பிரபலமான இமாம் ஆகிய ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களுடைய சிஷியர், அவர்களுடைய மாணவர், ஏகப்பட்ட புத்தகங்களை தொகுத்தவர், அவரே கல்விமான்கள் என்று பார்க்கும் பொழுது, உலமாக்கள் என்கிற அந்த லிஸ்டை பார்க்கும் பொழுது இமாம் ஸஹபி போன்றவர்கள்லாம் மலையை போன்றவர்கள் கல்வியிலே, மார்க்க இல்மிலே. ஆனால் அப்படிப்பட்ட அறிஞர் சொல்கிறார் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே, நான் உலமாக்களை பார்க்கவில்லை, இந்த காலகட்டத்தில் நான் உலமாக்களை பார்க்கவே இல்லை. ஆம், எங்கு பார்க்கிறேன் என்று சொன்னால், இல்லா தஹ்தத் துராபி அவ் ஃபில் கிதாபி, புத்தகங்களிலே உலமாக்களை நான் பார்க்கிறேன், அல்லது மண்ணுக்கு கீழே நான் உலமாக்களை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். எப்போது 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர், அந்த காலத்தில் நிறைய உலமாக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் இமாம் ஸஹபி சொல்கிறார், உலமாக்களை ஒன்று புத்தகங்களில் பார்க்க முடியும், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று வரலாற்று புத்தகங்களிலே, அல்லது அவர் அந்த உலமாக்கள் தொகுத்து கொடுத்த புத்தகங்களிலே, சஹி புகாரியை படியுங்கள், இமாம் புகாரியுடைய முயற்சிகளை உங்களால் படிக்க முடியும், சஹி முஸ்லிமை படியுங்கள், இமாம் முஸ்லிமுடைய முயற்சிகளை உங்களால் ஹதீஸ் வடிவத்திலே படிக்க முடியும், இப்படி புத்தகத்திலே உலமாக்களை நான் பார்க்கிறேன், அல்லது இறந்தவர்களாக தான் பார்க்கிறேன், உயிரோடு இருக்கக்கூடிய உலமாக்களை நான் பார்ப்பதே கிடையாது என்று அந்த காலத்தில் அவர்கள் சொன்னார்கள் சொன்னால், அதற்கு அடுத்து ஒரு 6 நூற்றாண்டுகள் கடந்து நாம் வந்திருக்கிறோம், இந்த காலகட்டத்தை குறித்து என்ன சொல்வது? எனவே
ஒவ்வொரு மேடையை ஏறி பேசக்கூடியவன் ஆலிமாகி மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேடையில் ஏறி பேசுபவன் மார்க்கம் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடியவன், உரை நிகழ்த்துபவன் ஆலிம் ஆகிவிட முடியாது. மாறாக இல்ம், மார்க்க கல்வி அவர்களிடத்தில் இருந்தால் மட்டுமே தான், அவர்களுடைய பேச்சில் மார்க்க கல்வி தெரிந்தால் மட்டுமே தான் அவர்கள் உலமாக்கள். மார்க்க கல்வி என்று சொன்னால் என்ன? அதை அறிஞர் இமாம் ஸஹபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார் தன்னுடைய ஒரு கவிதையில், அல் இல்மு, மார்க்க கல்வி என்று சொன்னால், அல் இல்மு மா கால அல்லாஹு வ கால அர்ரசூல் வ கால அஸ்ஸஹாபத்து வ லைஸ பித்தம்வீஹி. மார்க்க கல்வி என்று சொன்னால் அல்லாஹ் கூறினான் என்று வசனங்களை சொல்ல வேண்டும். அல்லது وقال الرسول நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று ஹதீஸுகளை அடிக்கடி சொல்ல வேண்டும். இன்னும் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தவறாக விளங்காமல் இருப்பதற்கு وقال الصحابه, சஹாபா பெருமக்கள் இப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்று சஹாபா பெருமக்களுடைய விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களுக்கு. எனவே யாரெல்லாம் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபா பெருமக்களுடைய புரிதலையும் அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை போதிப்பார்களோ அவர்கள்தான் கல்வியாளர்கள். இதையெல்லாம் இல்லாமல் மணிக்கணக்கில் பேசுகிறார்கள், ஆனால் வசனங்கள் சொல்வதே கிடையாது, ஹதீசுகள் கோட் செய்வதே கிடையாது, அல்லது ஒரு சில வசனங்கள் சில ஹதீசுகளை சொல்லிவிட்டாலும் சஹாபாவுடைய விளக்கத்தை சொல்லாமல் தன்னுடைய விளக்கங்களையே மணிக்கணக்கில் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது, சிந்தனை ரீதியான விஷயங்களையே பேசிக்கொண்டிருப்பது. குர்ஆன் ஹதீஸை தேடி தேடி பார்த்தாலும் பயானில் கிடைக்காது, எப்போது பார்த்தாலும் சிந்தனை ரீதியான விஷயங்கள், தன்னுடைய சுய கருத்துகள். இவர்கள் உலமாக்கள் அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபா பெருமக்களுடைய விளக்கங்களையும் அடிப்படையாக வைத்து பேச வேண்டும். இதுதான் உண்மையான கல்வி, இதுதான் உண்மையான அறிஞர்களுடைய அடையாளம். எனவே அத்தகைய அறிஞர்களிடம் இருந்துதான் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பேச்சாளர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறான வழிமுறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்வார்கள், தன்னுடைய பேச்சை வைத்துதான் மக்களை மயக்குவார்கள். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிதத்வாதிகளிடம் காணப்பட்ட ஒரு அடையாளம். ஆனால் அதுக்கென்று நல்ல பேச்சார்கள் எல்லாரும் பிதத்வாதிகள் அப்படி அல்ல அர்த்தம். ஆனால் பொதுவாக பிதத்வாதிகள் மக்களை கவர்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன? அழகாக பேசுவது, கவர்ச்சியாக பேசுவது, மக்களை ஈர்க்கும் விதமாக பேசுவது, இதுதான் அவர்களுடைய மிக அடிப்படையான ஒரு வழிமுறை. இதை வைத்துதான் மக்களை கூட்டத்தை அவர்கள் சேர்ப்பார்கள். பயான் நிகழ்ச்சியின் வேண்டும் என்று அழுவது, மக்களை ஈர்க்கும் விதமாக சில சம்பவங்களை, அது என்னதான் இட்டு கேட்டப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் சரியே, பொய்யான சம்பவமாக இருந்தாலும் சரியே, சம்பவங்களை சொல்லி சொல்லி மக்களை ஈர்ப்பது, இதெல்லாம் அந்த பேச்சாளர்களுடைய அடையாளம். அவர்களுடைய நோக்கம் என்ன? கூட்டம் சேர வேண்டும், மக்கள் என்னை பின்பற்ற வேண்டும், மக்களிடம் இருந்து ஃபித்னாக்களை குறைக்க வேண்டும், வழிகேட்டை குறைக்க வேண்டும், சத்தியத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும், ஏகத்துவ கொள்கையை போதிக்க வேண்டும், இது அவர்களுடைய நோக்கம் அல்ல. கூட்டத்தை சேர்ப்பது, ஃபாலோவர்ஸை சேர்ப்பது, இதுதான் அவருடைய நோக்கம். எனவே அதற்கு பொய்யான செய்திகளையும் பதிவு செய்வார்கள், சிந்தனை ரீதியான விஷயங்களை சொல்வார்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்வார்கள். இது அந்த பேச்சாளர்களுடைய நோக்கம். ஆனால் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் சமூகத்தில் அதிகமாகி உலமாக்கள் குறைந்து விட்டால் நிச்சயமாக தவறான ரிசல்ட்டுகள், தவறான வெளிப்பாடுகள் தான் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு மிகப்பெரிய மிக மோசமான ஒரு ரிசல்ட் என்ன? மக்கள் உலமாவை விட்டு, இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உலமாவை விட்டும் தூரமாகி விடுவார்கள். ஏற்கனவே உலமாக்கள் மிக குறைவு, அதில் இந்த பேச்சாளர்கள் பின்னாடி மக்கள் செல்லும் பொழுது இருக்கக்கூடிய உலமாவையும் பொதுமக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். உலமாவை மறந்துவிட்டு பேச்சாளர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் என்னது மிகப்பெரிய நஷ்டம் சொல்ல போனால். ஆம், உலமாக்களில் நிறைய உலமாக்கள் பேருக்கு உலமாக்களாக இருப்பார்கள், மதரசாவில் படித்திருப்பார்கள், ஆனால் தவறான கொள்கை போதிப்பார்கள். அப்படிப்பட்ட உலமாக்கள் நிறைய பேர் இருப்பார்கள். சத்தியத்தை போதிக்கக்கூடிய உலமாக்கள் எண்ணிக்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறைவுதான். எனவேதான் சுஃபியான சௌரி என்கிற ஒரு மார்க்க அறிஞர் ஏதோ ஒரு இடத்திலே, அவர் வசிக்கக்கூடிய பகுதி கூஃபா, ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அஹ்லு சுன்னாவை சார்ந்த, சுன்னாவை கடைபிடிக்கும் ஒரு அறிஞர் இறந்து விட்டார் என்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்டால் மணிக்கணக்கில் அழுவார் என்று அவரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். சுஃபியான சௌரி ரஹிமுல்லா, காரணம் என்ன என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஏற்கனவே அஹ்லு சுன்னா அறிஞர்கள் மிக குறைவு, அதில் ஒரு அறிஞர் என்று இறந்து விட்டாரே, எனவே அந்த இடத்தை எப்படி நிரப்புவது என்று அவர்கள் சொல்லி அழுவார்கள். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறான
மார்க்கம் என்கிற பெயரிலே தவறான செய்தியை போதிக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் பேருக்கு உலமாக்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் வழிகேட்டின் பக்கம் வழி நடத்தக்கூடிய இபிலீசுகள், தஜ்ஜாலுகள். உண்மையான உலமாக்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடமும் மார்க்கத்தை கற்காமல் அந்த உலமாக்களை மறந்து இந்த பேச்சாளர்களிடம் மார்க்கத்தை கற்கும் பொழுது என்னாகும்? மக்கள் வழிகேட்டில்தான் செல்வார்கள். எனவேதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலமாக்களை யார் மறந்தார்களோ, பேச்சாளர்களை பின்பற்றினார்களோ, வழிகேட்டில்தான் அவர்கள் கடைசியாக சென்றார்கள். ஹவாரிஜ் வழிகேட்டின் பக்கம் சென்றார்கள். தவறான பல கொள்கைகளை அவர்கள் சொன்னார்கள். குரானுடைய வசனங்களை ஓதுவார்கள், ஆனால் தவறான விளக்கங்கள். நபியின் பல ஹதீஸுகளை மறுத்து விடுவார்கள். இது ஹவாரிஜுடைய மிகப்பெரிய பிரச்சனை. எதற்காக வழிகட்டு போனார்கள் ஹவாரிஜுகள்? சஹாபாக்கள் பல பேர் உயிரோடு இருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் சஹாபாக்களிடம் மார்க்கத்தை கற்காமல் யாரோ ஒருவன் சொன்னால், எவனோ ஒருவன் சொன்னான் என்று அந்த மக்களை பின்பற்றிய காரணத்தினால் வழிகட்டு போனார்கள். சஹாபா பெருமக்களில் யாருமே அந்த ஹவாரிஜுடைய கொள்கையை மக்களுக்கு சொல்லவில்லையே. எனவே என்ன அர்த்தம்? சஹாபாவை பின்பற்றாமல் சஹாபாக்களில் தான் உலமாக்கள் இருந்தார்கள். உலமாக்களை விட்டுவிட்டு இவன் சொன்னான் அவன் சொன்னான் என்று பின்பற்றிய காரணத்தினால்தான் ஹவாரிஜ் வழிகட்டு போனார்கள். அதே போலதான் ஷியா ராஃபிதா என்கிற கூட்டமும் உருவாகியது ஹவாரிஜுக்கு பின்னால். வழிகட்டின் காரணம் என்ன? பல சஹாபா பெருமக்கள் உயிரோடு இருக்க சஹாபாக்களிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல், சஹாபாவை பின்பற்றாமல், யாரோ ஒருவனை அப்துல்லாவின் சபா என்று யாரோ ஒருவன் வருகிறான் யூதன், அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை மார்க்கம் என்கிற பெயரை பின்பற்றினார்கள், வழிகட்டு போனார்கள். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலமாவை விட்டுவிட்டு பேச்சாளர்களை, கவர்ச்சியாக பேசக்கூடிய மக்களை பின்பற்றினால் வழிகேட்டில் தான் அவர்கள் நம்மை சென்று விடுவார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார், இன்னல்லாஹ லா யன்ஸிஉல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மின் குலூபில் இபாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை மக்களுடைய உள்ளங்களில் இருந்து அப்படியே அதை இழுத்து கல்வியை உயர்த்த மாட்டான். எனவே ஒரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், கியாமத்துக்கு முன்னால் கல்வி உயர்த்தப்படும், அறியாமை பரவலாக ஆகிவிடும். கல்வி உயர்த்தப்படும் என்பதற்கு என்ன அர்த்தம் கிடையாது. இன்னொரு ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களிலிருந்து திடீரென்று கல்வியை பிடுங்கி விடுவான், இழுத்து அதை அந்த உள்ளங்களை ஜாஹிலான உள்ளங்களாக, கல்வி இல்லாத உள்ளங்களாக மாற்றி விடுவான். அப்படி அல்ல அர்த்தம். மாறாக உலமாக்களுக்கு மரணத்தை தந்துதான் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியில் இருந்து கல்வியை உயர்த்துவான். எந்த அளவிற்கு என்றால், எப்போது உலமாக்கள் எல்லோரும் இறந்து போய் உலமாக்கள் இருக்க மாட்டார்களோ சமூகத்திலே பொதுவாக, அப்போது மக்கள் நினைச்சுவார்கள், ஜாஹில்களை, மார்க்க அறிவு இல்லாதவர்களை எல்லாம் மக்கள் நினைச்சுவார்கள் ஃபத்வா சொல்லக்கூடியவர்களாக, மார்க்கம் போதிக்கக்கூடியவர்களாக, தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்கள் நினைச்சுவார்கள், அந்த மக்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள், பிறகு அவர்கள் நினைச்சுவார்கள் கல்வி இல்லாமல் பதில் சொல்வார்கள், தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். எனவே இதுதான் கடைசி ரிசல்ட். உலமாக்களை பின்பற்றாமல், உலமாக்களிடம் கேள்வி கேட்காமல், பேச்சாளர்களை பின்பற்றி, பேச்சாளர்களிடம் கேள்வி கேட்டு, பேச்சாளர்களிடமும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் தானும் வழிகட்டு நம்மையும் வழிகட்டின் பக்கம் தள்ளி விடுவார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஆலமூன், கல்வி உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கண்டவனிடம் மார்க்க கல்வியை கற்கக்கூடாது, கண்டவனிடம் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக கல்வியாளர்கள், மார்க்க கல்வி உள்ள உலமாக்களிடம்தான் கல்வியை தேட வேண்டும், அவர்களிடம்தான் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். எனவேதான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உலமாக்களை மதிக்க வேண்டும். இவர்களும் சென்று விட்டால் மார்க்கத்தை யார் போதிப்பார்கள் என்கிற அந்த கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கக்கூடிய உலமாக்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருமுறை அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா பள்ளிவாசல், ஜாமிய பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். பிதஅத்தான முறையில் ஜிக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்காத முறையில். அதை கண்ட அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு மீண்டும் சென்று பள்ளிவாசலில் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத் செய்து கொண்டிருந்தார். இப்னு மசூதை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், யா அபா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானின் தந்தையே இப்னு மசூத் அவர்களே, வெளியே வந்து பாருங்கள், ஒரு கூட்டம் பிதஅத் செய்து கொண்டு இருக்கிறது, வந்தவர்களை தடுங்கள்
இப்னு மசூத் அவர்கள் சொன்னார்கள், பார்த்த நீங்களே தடுத்திருக்கலாமே. அபு மூசா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கல்வியுள்ள ஒரு அறிஞர் நமக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் தான் வந்து தடுக்க வேண்டும். இங்கு பாருங்கள் எந்த அளவிற்கு மார்க் அறிஞர்களுக்கு மதிப்பை தருகிறார்கள். அபு மூசாவே ஒரு சஹாபி தான், அவரே ஒரு ஆலிம் தான், இருந்தாலும் என்னை விட பெரிய ஆலிம் இப்னு மசூத் உயிரோடு இருக்கும் வரை, அதுவும் எனக்கு அருகில் இருக்கும் வரை அவரே வந்து தடுத்தால்தான் முறையாக இருக்கும் என்று தானாக சென்று தடுக்காமல் இப்னு மசூதை அழைத்து வந்து தடுக்கும்படி சொல்கிறார். இப்படி அறிஞர்களை மதிக்க வேண்டும், அறிஞர்களுக்கு தர வேண்டிய தகுதியை நாம் தர வேண்டும். ஆனால் அந்த அறிஞர்களுடைய மகிமை, அறிஞர்களுடைய அந்த தேவை அவசியம் தெரியாத காரணத்தினால்தான் அறிஞர்கள் இறந்து போனாலும் நமக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாகவோ பெரிய ஒரு ஃபித்னாவாகவோ பெரிய ஒரு இழப்பாகவோ தெரிவதே கிடையாது. சுஃபியான சௌரி ரஹிமுல்லா ஒரு அறிஞர், அவருக்கு கல்வியின் மகிமை தெரியும். எங்கேயோ ஒரு அறிஞர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டால் அவர் அழுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அந்த மகிமை தெரியாத காரணத்தினால் அறிஞர்கள் இறந்தாலும் சாதாரண ஒரு நபர் இறந்தது போல் நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமுல்லாவுடைய காலகட்டத்தில் ஒரு அறிஞர், அவரை ஒரு அறிஞர் தான், இமாம் புகாரியை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், லவ் கதிர்து அன் அசீத மின் உம்ரி ஃபி உம்ரி முஹம்மது பின் இஸ்மாயில் லஃபஅல்து, என்னால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய ஆயுட்காலத்திலிருந்து பல வருடங்களை எடுத்து முஹம்மது பின் இஸ்மாயில், அதாவது இமாம் புகாரி, புகாரியுடைய வாழ்க்கையில் ஆயுட்காலத்தை வருடங்களை என்னால் கூட்ட முடியும் என்று இருந்திருந்தால் நான் நிச்சயமாக அப்படி செய்திருப்பேன். என்னுடைய ஆயுட்காலத்தை தூக்கி முஹம்மது பின் இஸ்மாயிலுக்கு புகாரிக்கு நான் கொடுத்திருப்பேன். ஏன்? லிஅன்ன மௌத்தி மௌத் ரஜுலின் வாஹித், என்னுடைய மௌத் என்பது ஒரு தனி நபருடைய மௌத்து. ஆனால் வ மௌத்து முஹம்மது பின் இஸ்மாயில் ஃபீஹி தஹாபுல் இல்ம், ஆனால் முஹம்மது பின் இஸ்மாயில் போன்ற அறிஞர் இறந்து விட்டால் கல்வியின் பெரும் பகுதி இந்த உலகத்தை விட்டு சென்றுவிடும், அது மிகப்பெரிய இழப்பு. இனி அப்படிப்பட்ட அறிஞர்கள் எத்தனை காலகட்டம் இருப்பார்களோ அத்தனை காலகட்டம் மக்கள் ஹைரில் இருப்பார்கள். எனவேதான் அறிஞர்களை மதிக்க வேண்டும், இருக்கக்கூடிய அறிஞர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த கல்வியை உயர்த்துவதற்கு முன்னால். அதேபோல்தான் இந்த கல்வியாளர்கள் குறைந்து உலமாக்கள் குறைந்து பேச்சாளர்கள் அதிகமாகிவிட்டால் என்னாகும்? பேச்சாளர்களுக்கு மார்க்கத்தை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும், தெரியாத கேள்விகள் கேட்கப்பட்டால் வாய் திறக்கக்கூடாது என்கிற அந்த ஒழுக்கம் அல்லது அந்த பயபக்தி ஒருபோதும் இருக்காது. மாறாக அவர்கள் பொதுவாக பேச்சாளர்கள் ஃபேமஸாக வேண்டும், பிரபலமாக வேண்டும் என்பதை தான் விரும்புவார்கள். எப்படி இருக்க, யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வது, தெரியுமோ தெரியாதோ பதில் சொல்லி பதில் சொல்லி கூட்டத்தை சேர்ப்பது, இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. சொல்லப்போனால் இதுதான் வழிகேட்டின் பக்கம் மக்களை தள்ளிவிடுவதற்கான மிக முக்கியமான காரணம். இதுதான் தெரியாத விஷயங்களை குறித்தும் அவர்கள் அச்சமே இல்லாமல் பேசுவார்கள். அறிஞர்களாக இருந்தால் பயப்படுவார்கள், மார்க்கத்தை குறித்து கல்வி இல்லாமல் பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது என்று பயப்படுவார்கள். ஆனால் அந்த பயம் ஹுதுபாக்களிடம் பேச்சாளர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் அவர்கள் மக்களை வழிகெடுத்து வருவதற்கான மிக முக்கியமான காரியம். சுஃபியான சௌரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார், அத்ரக்துல் ஃபுகஹா வஹும் யக்ரஹூன அன் யுஜீபு ஃபில் மசாயில் வல் ஃபுத்யா வலா யுஃப்தூன ஹத்தா லா யஜிது புத்தன் மின் அன் யுஃப்து. நான் பல ஃபுகஹாக்களை, அதாவது பல உலமாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த உலமாக்கள் பொதுவாக மசாயில்கள் விஷயத்திலே பேசுவது, ஃபத்வா தருவதை வெறுப்பார்கள். கேட்டவுடனே பதில் சொல்ல மாட்டார்கள். யாராவது கேள்வி கேட்க வந்தால், தன்னை விட சிறந்த ஆலிம் இருந்தால் அவரிடம் கேளுங்கள், அவர் சொல்வார் என்று மற்ற உலமாக்களின் பக்கம் அவர் நினைச்சுவார்கள், சுட்டி காண்பித்து தான் சுயமாக பதில் சொல்வதை தவிர்த்து கொள்வார்கள். ஆம், எங்கு வழி இல்லையோ, பதில் சொல்வதை விட்டால் வேறு வழி இல்லை என்று ஒரு சூழ்நிலை வருமோ அங்குதான் அவர்கள் பேசுவார்கள், அங்குதான் பதில் சொல்வார்கள், முடிந்தவரை தவிர்த்து கொள்வார்கள். காரணம் என்ன? தவறான ஒரு செய்தியை மார்க்கம் என்கிற பெயரிலே சொல்லிவிடக்கூடாது. எனில் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் ஒரு செய்தியை இட்டு கட்டுவது. எனவே அந்த அச்சத்தின் காரணமாக பயப்படுவார்கள். இதே கருத்தை சஹாபா பெருமக்களை குறித்து ஒரு தாபியை சொல்கிறார். பல சஹாபாவை நான் சந்தித்திருக்கிறேன். அதில் ஒவ்வொரு சஹாபியும் யாராவது கேள்வி கேட்க வந்தால் அக்கம் பக்கம் பார்ப்பார்கள், வேறு சஹாபி யாராவது இருக்கிறார்களா, பார்த்து அவரிடம் கேளுங்கள், அவர் சொல்வார் என்று சொல்லதான் முயற்சி செய்வார்கள். அக்கம் பக்கத்தில் வேறு சஹாபி இல்லாத பட்சத்தில் தான் அவர்கள் பதில் சொல்வார்கள். எனவே இதுதான் உண்மையான உலமாக்களுடைய அடையாளம். பேச்சாளர்களாக இருந்தால் தெரிந்த செய்தி தெரியாதது அனைத்துமே சொல்வார்கள், மாறாக விரும்புவார்கள் மக்கள் வந்து பேச கேட்கட்டும், பதில் சொல்லலாம்,
பிரபலமாகலாம் என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக பொதுவாக இருக்கும். அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார், ரபியா இமாம் மாலிக்குடைய ஆசிரியர் ரபியா என்கிற அறிஞர் ஒரு நாள் கடுமையாக அழுதார்கள். அழுதார்கள் அழுதார்கள், எதற்காக அழுகிறீர்கள், ஏதாவது முசீபத் வந்துவிட்டதா, ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டதா என்று ரபியாவிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, முசீபத் ஏதும் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு முசீபத்தும் வரவில்லை. வலாக்கின், கல்வி இல்லாதவர்களிடம் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். எனவே இது எதற்கான அடையாளம், வஹரஃபில் இஸ்லாமி அம்ருன் அஸீம், இஸ்லாத்தில் இந்த மார்க்க விடயங்களில் பெரிய ஒரு குழப்பம் வெளிப்பட்டு விட்டது. கல்வி இல்லாதவர்களிடம் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், இனிமேல் ஃபித்னா ஆரம்பித்து விட்டது. இந்த காட்சியை பார்த்துதான் கவலைப்பட்டு ரபியா என்பவர் அழுதார் என்று இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் ரபியாவை பற்றி பதிவு செய்கிறார். எனவே இன்னும் பல தவறான மக்கள் மார்க்க அறிஞர்களாக தன்னை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பித்த காரணத்தினால் என்னென்ன தவறான ரிசல்ட்டுகள் வெளிப்பாடுகள் வந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் சமூகத்தை பார்த்தால் இன்னும் பல விஷயங்கள் நம்மால் சொல்ல முடியும், நம்மால் உணர முடியும். எனவே நம்முடைய கடமை என்னவென்றால், உண்மையான அறிஞர்கள் யார் என்பதை நம்மால் முடிந்தவரை ஒவ்வொரு பாமர மனிதரால் கண்டுபிடிக்க முடியாது. இது மிக மிக கடினமான ஒரு காரியம்தான். ஒரு பாமர மனிதனுக்கு யார் அறிஞர் யார் அறிஞர் இல்லை என்று கண்டுபிடிப்பது மிக கடினமான ஒரு காரியம்தான். இருந்தாலும் ஒரு வழிமுறை என்ன, இமாம் சஹாபி அவர்கள் சொன்னது போல், யார் வசனங்களை ஓதுகிறாரோ, ஹதீஸுகளை சொல்கிறாரோ, சஹாபா பெருமக்களின் விளக்கங்களை சொல்கிறார்களோ அவர்கள்தான் உலமாக்கள். இதை அடிப்படையாக வைத்து நம்மால் முடிந்தவரை உண்மையான அறிஞர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் மட்டுமே மார்க்க கல்வியை தேட வேண்டும். கண்டவனிடமிருந்தெல்லாம் மார்க்க கல்வியை தேடக்கூடாது. புதிதாக ஒருவர் வந்தாலும் என்ன செய்ய வேண்டும், நமக்கு தெரிந்த அறிஞர்களும் கேட்க வேண்டும், இவரிடம் மார்க்க கல்வியை கற்கலாமா கூடாதா, அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கேட்டு பிறகுதான் தேட வேண்டும். அறிமுகம் இல்லாத மக்களிடம், குர்ஆன் ஹதீஸ் பேசாத மக்களிடம் மார்க்க கல்வியை தேடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழப்பங்களிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அறிஞர்களை மதித்து, அறிஞர்களுடைய கல்வியை மதித்து, அறிஞர்கள் இருக்கும் வரை அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.